உலகமங்கம் பரந்துவாலும் பறந்துவாலும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் துன்பத்தில் நடுவு நடந்தாலும் நீரின் உயிர் நூற்று முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் கூறப்படுகிறது அன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் இலங்கை வாழ் கிறிஸ்தவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சொந்த பந்தங்களுடன் புத்தாடுகளை அணிந்து கொண்டு தேவாலயங்களை நோக்கி சென்றனர் வருடா வருடம் மிக சிறப்பாக கிறிஸ்தவ மக்களினால் பக்தியோடு வழிபடும் நாள் தான் ஞாயிறு தினம் இவ்வுலக மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்து சிலவையில் அறையப்பட்ட ஜேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினம் அது இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்கள் தத்தமது தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சில தேவாலயங்கள் பலத்த சத்தம் புகை மண்டலம் ஓலக்குரல்கள் ஆங்காங்கே சிதறிய உடல்கள் மக்களின் கண்களில் மரண பீதி பிரானின் பிராணின் உதிர்த்தனாய் தினத்தில் மக்களை பலியெடுத்தது ஒரு கொடூர கும்பல் யார் அந்த கொடூர் கும்பல் என் தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டன தீவிரவாத குண்டு தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் மக்களை பலியெடுத்து லாபம் பெற்றவர்கள் யார் இது தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய நிகழ்ச்சி கடந்த ஸ்ரீலங்காவின் தலைநகரான கொழும்பு உட்பட பல இடங்களில் தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பள்ளி நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன இதன் போது பயங்கரவாத குழு ஒன்று மூச்சுவிட முடியாத அளவிற்கு வெறிச்செயலை நடத்தி முடித்துவிட்டது அதுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கிறிஸ்தவர்களின் புனித நாள் இரத்தமும் சதையுமாக கதறல்களுமாக பயத்தை காட்டிய தினமாக மாறியது பைபிள்கள் இரத்தக்கரையாக்கியது கரையாக்கியது உயிர்த்த தினம் மரணங்களின் தினமாக மாறியது காலை எட்டு இருபத்தைந்து மணி அளவில் நேர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியான் தேவாலயத்தில் முதலாவது வரிச்சையில் அரங்கேறவே காலை எட்டு நாற்பத்தி ஐந்து கொழும்பு கொச்சுக்கடி புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் காலை ஒன்பது ஐந்து மணி அளவில் மட்டக்களப்பில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்திலும் அடுத்தடுத்து தற்கொலை தாக்குதல் இடம்பெற்றன அத்துடன் நின்றுவிடவில்லை காலை ஒன்பது பதினைந்து தொடக்கம் ஒன்பது இருபது மணி கால பகுதியில் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டல் கிங்ஸ் கிங்ஸ்பெரி ஹோட்டல் சங்கிரிலா ஹோட்டல்களில் குண்டு தாக்குதல் இடம்

உடனடியாக தாக்குதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பல கோடி பெருமதியான சொத்து வங்கி கணக்குகள் முடக்கல் பரந்து கைதுகள் விசாரணைகள் என முடுக்கிவிடப்பட்ட நிலையிலும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பவம் இடம்பெற்று மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் நீதி கிடைப்பதாக தெரியவில்லை மாறாத வடுக்களாக வெளியே தந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா மக்களின் துரதிருஷ்டம் துயர சம்பவங்கள் எதற்கும் நீதி கிடைக்காதது என்ற முடிவு நிலைக்கு வந்துவிட்டது தமிழின படுகொலைக்கு நீதி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி சிறிலங்காவில் இடம்பெற்ற பல ஈஸ்டர் தாக்குதல் ஏன் தற்போது மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான நீதி இவை எவையும் இன்றளவும் கிடைக்கவில்லை இதனால் ஒரு உயிரும் பலி போனது பலரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகினர் ஆனாலும் தீர்வு எட்டாக்கணியாகவே உள்ளது இது நீண்ட கால திட்டமிடலின் விளைவே இந்த படுகொலி அரங்கேற்றம் ஒரு நேரத்தில் பல இடங்களில் இலக்கு வைக்கப்பட்டன பிமான வெறிமாத் என்ற உள்ளூர் அடிப்படைவாத இஸ்லாமிய ஆயுதக்குழு நடத்தி முடித்ததாக அப்போதைய அரசாங்கம் அறிவித்தது ஐ எஸ் தீவிரவாத குழுவில் பயிற்சி பெற்றவர்கள் என்ற தகவலும் அன்று வெளியாகியிருந்தது

பலவீனப்படவே கோட்டா சாட்டாக சூடு காய்ந்தனர் வெற்றி பெற்றனர் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து நல்லாட்சியில் இருந்தவர்கள் அனைவரையும் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இப்போது நீதி கிடைக்கும் என்ற அளவில் செயற்பட்ட கோட்டா அரசாங்கம் பின்வாங்கியது நீதி கேட்டு கத்தோலிக்க திருச்சபையினர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆனால் கோட்டபாய அரசாங்கம் பலியான உயிர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை கத்தோலிக்கர்களின் போராட்டங்களும் முடியவில்லை உள்நாட்டில் நீதி கிடைப்பதாக இல்லை வெளிநாடுகளிடம் நீதி கேட்டு மாற்று வழியில் போராட்டத்தினை முன்னெடுத்தார் வைத்து சந்தித்து ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற திட்டமிட்ட படுகொலை தொடர்பில் நீதி பெற்றுக் கொடுக்குமாறு முறையிட்டார் பின்னர் மல்கம் ரஞ்சி தாண்டகை ஜெனிவாவில் வைத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர்

மக்கள் கருதுகின்றனர் மஹிந்த அரசாங்கம் ஏன் இப்படி செய்கின்றது தாக்குதலின் பின்னணியில் உள்ளனர் என்பதை மக்கள் உணராமல் இல்லை நியாயமான நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி